அனைவருக்கும் வணக்கம் போலீஸ் எக்ஸாம் ஒரிஜினல் மாடல் சிக்ஸில் இருக்கும் இது ஆறாவது மாடல் எக்ஸாம் ஆல்ரெடி அஞ்சு மாடல் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க இது ஆறாவது மாடல் எக்ஸாம் ஸோ நாளைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒருவேளை ஃபஸ்ட்டு இருக்கிற அஞ்சு மாடல் எழுதாதவங்க அந்த கொஸ்டின் பேப்பர் அதற்கான ஆன்சர் கி எல்லாமே நாளைக்கு யூடியூப்பில் மொத்தமாக ஒரு வீடியோவை வெளியிடுவோம் அந்த வீடியோவில் நீங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேருந்து இப்போ ஆறாவது கொஸ்டின் வரைக்கும் இருக்கிற மொத்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர்க்கு அதற்கான ரேங்க் லிஸ்ட்டு எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம் நாளைக்கு ஒரே வீடியோ வரும் இப்போ கொஸ்டின் பேப்பர் ரெடியாக இருக்குது நீங்கள் எழுதி அட்டன் பண்ணிக்கலாம் ஆன்சருக்கு நாளைக்கு காலைல தருவோம் ஆன்சர்க்கு தரும்போதே மார்க் என்ட்ரி லிங்க்கும் கொடுத்துருவோம் அப்போ நீங்கள் மார்க் என்ட்ரி பண்ணிக்கலாம் போலீஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியமாக சொல்ல வராது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அருகில் ஒரு அந்த ஊர் பேர் ஒரு ஊர் வந்து அணக்கரைப்பட்டி அந்த ஊரில் வந்து கூப்பிட்டுருந்தாங்க ஆக்சுவலாக குழந்த பிறந்துட்டனால அது எங்கிட்ட நகல முடியல த்ரீ டேஸாக ஃபோர் டேஸாக வேலை இருந்துச்சு அந்த டக்குன்னு சரி ஓகே குழந்தை பிறந்த சில கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம் அடுத்து நம்ம வேலையை பார்ப்போம்னா அது கரெக்டான சம் நிறைய ஒர்க் இருந்துச்சு ஆனால் அதில் வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி அந்த சார் வந்து அடிக்கடி கூப்பிட்டுட்டே இருந்தாங்க அந்த சொல்லிகிட்டே இருந்தார் சார் கண்டிப்பாக நீங்கள் வரணும்னு சொல்லும்போது ஒருத்தரை கேக்க விடலாம் அடிக்கடி கேக்க விடக்கூடாதுல சங் எனக்கே சங்கடமாக இருக்குன்னு சொல்லி தான் நான் வீட்டில் வந்து குழந்தைய வீட்டில் வச்சுட்டு அப்படியே நாங்கள் அடுத்த நாள் காலையே கிளம்பி போயிட்டேன் வெள்ளனா ஸோ போயிட்டு அங்கே போய் பேசினேன் போலீஸுக்கானதே பேசினேன் அங்கே நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க ஸோ ரொம்ப ரொம்ப வேல்யூபுளாக பயங்கரமான விஷயத்தை நான் சொன்னேன் உண்மையாகவே எனக்கு ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு இந்த விஷயத்தில் யூடியூப்லேயும் சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியும் தோணுச்சு நிறையா விஷயம்னு சொன்னேன் ஆனால் நேரடியாக சொல்லும்போது நிறைய ஓப்பன் டாக் வெளிப்படையாகவே பேசினேன் போலீஸ் எக்ஸாம் எப்படி நடக்கும் போலீஸ் எக்ஸாம் நம்ம எப்படி இது பண்ணணும் எங்கே நம்ம சோம்பேறித்தனமாக இருக்கும் எங்கே நம்ம தோற்று போகிறோம் எப்போ அடுத்தவங்களுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது எப்படி நம்ம மார்க்கை ஸ்ட்ராட்டஜி பண்ணணும் அந்த ஏன் மேக்ஸ் வந்து ஜிகே நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணேன் அதில் வீடியோ வந்து எடுத்திருக்கோம் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வீடியோ எடுத்திருக்கு அந்த வீடியோவில் அது தேவையான முக்கியமானதை மட்டும் தம்பிகிட்ட சொல்லியிருக்கு எடிட் பண்ணி தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் அவங்களுக்கு கிடைக்கிற மணிக்கு ஷார்ட்டாக ஒரு பத்து புள்ளேருந்து பதினஞ்சு நிமிஷம் கொடுக்குற மணிக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி வித்தின் நாளைக்குள்ளே உங்களுக்கு வந்துடும் அந்த வீடியோவில் பாருங்கள் நிறையா விஷயங்கள் தெரியும் அது போக அது போக இன்னும் ரெண்டு இடத்துல கூப்பிட்ருக்காங்க பட் எனக்கு பேட்ச் ஒர்க்கும் இனிமேல் இந்த வீடியோக்கள் தமிழ் வீடியோ ஜிகே வீடியோ பேட்ச் ஒர்க்கும் நிறையா இருக்கிறனால சில இடங்களுக்கு வர முடியல மிக அருகில் இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக இடத்துல ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக வந்துடுறேன் ஏன்னா மூணு இடங்களுக்கு போயிட்டு வந்துட்டேன் மொதல் ரெண்டு இடங்களுக்கு வீடியோ எடுக்கலை அதனால் அது ரொம்ப இதாக பெருசாக இது பண்ணலை இந்த இடங்களில் வீடியோ பிளான் பண்ணி எடுத்தோம் அதனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போலீஸ் எக்ஸாமுக்கு நான் திரும்பவும் சொல்கிறேன் நாங்கள் போய் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டேன் நிறையா சயின்ஸில் கொஸ்டின்ஸ் கேட்டேன் ஏன் அந்த பாஸ்கல் விதி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பாஸ்கலுங்கிற ஒரு எந்த நாட்டை சேர்ந்தவர் ஏன்னா ஒரு ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் அதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான ஒரு விஷயங்கள் தான் உங்களுக்கு அது அது நிறைய லாஜிக் படி கேட்டேன் இப்போ நான் பேசுகிறது வந்து என்னுடைய சவுண்டு அந்த ஒளிச்சரிவு திறன் அறுபது உங்களுக்கு இது அறுபது என் மூளையில் என் என்னுடைய மண்டையில் மூளை இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மூளையில் கொழுப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கொழுப்பு வந்து அறுபது சதவீதம் இருக்கும் அப்போ இது அறுபது அது அறுபது சதவீதம் இப்போ நீங்கள் அமைதியாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னன்னு இருபதில் இருக்கீங்க அந்த ஒளிச்சரிவுத்திறன் இருபதில் இருக்கீங்க உங்கள் வீடு இருக்குல்ல உங்கள் வீடு வந்து அந்த குறிப்பிட்ட இவ்வளோ இருக்கும் அந்த மாதிரி ஒரு நூலகம்னால் நாற்பது இருக்கும் இந்த மாதிரி அமைதியான அரை இருபது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் புக்கில் கொடுத்துருக்காங்க அழகாக ஸ்கூல் புக்குலேயே அழகாக கண்டன் கொடுத்துருக்காங்க அதனால் நாளைக்கு ஒரு வீடியோவில் வரேன் நைன்த்து டென்த்து சயின்ஸில் எப்படி ஈஸியாக படிக்கலாம் நைன்த்து டென்த்து சயின்ஸை எப்படி எட்டே நாட்களில் படிக்க முடியும் எப்படி நம்ம நினச்சா எத்தனை நாளில் படிக்கலாம் எட்டே நாட்கள் ஆனால் அதில் புரியாத புதிர்கள் நிறையா இருக்கும் சில குழப்பங்கள் இருக்கும் ஆனால் இப்போ ஒரு பெரிய சண்டை நடந்துகிட்ருக்கு அந்த சண்டையில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக சண்டை நடக்கும் ஓவரால் கண்டென்ட் தெரிஞ்சிடும் ஆனால் ஏன் உண்மையான காரணங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு நாள் லேட் ஆகும் ஆனால் ஓரளவு நாள் தெரிஞ்சுக்கிறோம்ல அதே கான்செப்ட் தான் புக்கில் எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான் ஏதோ ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல புரியலங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது அதை பின்வாங்கக்கூடாதுல்ல ஸோ அதனால் வந்து நைன்த்து டென்த்து சயின்ஸில் எப்படி எட்டு நாளில் முடிக்கலாம் தரமா அப்படிங்கிறத நாளைக்கு நான் ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸு கொடுக்குறேன்னு சொன்னீங்களே சார் ஜிகே ஷார்ட்கட் வீடியோங்கிறது ஸோ நாளையிலேருந்து பாருங்கள் அந்த முக்கியமான பிசிக்கு தேவையானதை மட்டும் கரெக்டாக அந்த கண்டென்ட் வச்சு கொடுப்பேன் அதையும் கொஞ்சம் பாருங்கள் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டால் தேங்க்யூ தமிழ் வீடியோ வந்து நடத்த ஆரம்பிக்கணும் எல்லா வேலையிலையுமே பிளான் பண்ணி வச்சுருக்கோம் பட் ஒவ்வொரு சுச்சுவேஷன் வரும்போது அதை வந்து இது பண்ணுற மாதிரி இருக்குது இப்போ புக்கு அனுப்புகிற ஒர்க்கும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஃபேக்கல்ட்டி எல்லோரும் அந்த அந்தவருக்கும் ஒரு சைடில் பார்த்துட்டுருக்காங்க ஸோ நாளை முதல் யூடியூப்பில் பார்க்கலாம் ஸோ ஆல் தி பெஸ்ட் நல்லா அட்டன் பண்ணுங்கள் நம்பிக்கையோடு அட்டன் பண்ணுங்கள் என்ன சுச்சுவேஷனில் இருந்தாலும் இந்த மாடல் எக்ஸாம் நிற்கவே நிற்காதுப்பா இது வரைக்கும் பரி இப்போ அஞ்சு மாடல் ஆறாவது மாடல் வந்துட்டோம் இன்னொரு நாலு மாடல் பத்து மாடல் ஆகிப்போச்சு எந்த இடத்துல எந்த பிசுருந்து தட்டாது கரெக்டாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்துடும் ஓகே வாங்க ஸோ நாளைக்கு உங்களுக்கு இது பண்ணிடுவோம் கொஸ்டின்ஸில் ஒன்று ரெண்டு மிஸ்டேக் இருந்துச்சுன்னா இருக்க வாய்ப்பு இல்லை மேக்ஸிமம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு பார்த்துக்கிறேன் அதை கிளியர் பண்ணி ஆன்சருக்கு வெளியிடும்போது கரெக்டாக இருக்கும் நாளைக்கு காலையில் எத்தனை மணிக்கு சார் ஆன்சர் ஆன்சருக்கு அப்படின்னா டென் டு டென் தேர்ட்டி ஆயிரும் ஓகேவாங்க ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டால் தேங்க் யூ